ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லாரோட கருத்தும் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு நாலு காரணங்கள் என்ன அப்படின்னா, நமக்கு ரஷ்யா தான் எப்போவுமே ஒரு நண்பனாக இருந்து நமக்கு ஆயுதங்கள் வந்து சப்ளை பண்ணுறது மோஸ்ட்லி வந்து நம்ம ரஷ்யா கிட்ட தான் வாங்கிட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் ரஷ்யா வந்து நமக்கு ஃப்ரெண்டு, அதே மாதிரி அமெரிக்காவோட இதையும் வந்து பகச்சுக்க கூடாதுங்கிறதுக்காகவே நான் நிலைப்பாடை வந்து அந்த மாதிரி இருக்காங்க எடுத்திருக்காங்க இந்தியா. மொதல் சுக்காய் 30 அப்படிங்கிற மிசைல்ஸ் வந்து 270 ரஷ்யா நம்ம வாங்கியிருக்கோம். அதே மாதிரி D-90 பீரங்கிகள் வந்து 1300 கிட்ட ரஷ்யா கிட்ட வாங்கியிருக்கோம். 8 நீர்மூழ்கி கப்பல்கள் ரஷ்யா கிட்ட வாங்கியிருக்கோம். அதை வந்து இன்னும் பராமரிப்பு பணிகள் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்புறம் S-400 மிசைல் வந்து அமெரிக்கா நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதுங்கிற எதிர்ப்பை மீறி நம்ம வந்து ரஷ்யா கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் 5 பில்லியனுக்கு. ஸோ இப்போ நம்ம ரஷ்யாவுக்கு எதிராக வந்து நிலைப்பாடு எடுத்துட்டோம்னா அந்த 5 பில்லியனோட இது வந்து பாதிக்கப்படும். அது ஒரு ரீசன். அப்புறம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இந்தியா வந்து உக்ரைன் அப்படிங்கிற இதை வந்து சோதனை செஞ்சப்போ பாகிஸ்தானுக்கு ஆதரவாக உக்ரைன் வந்து குரல் கொடுத்தாங்க. நமக்கு இதுவரைக்கும் ஆதரவாக உக்ரைன் வந்து எந்த இடத்துலையும் குரல் கொடுத்தது கிடையாது. பாகிஸ்தானுக்கு குரல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பீரங்கிகளையும் உக்ரைன் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் ஒரு முக்கியமான ரீசனாக ஐநாலாம் வந்து வாக்கெடுக்கும் போது இந்தியா வந்து ரெண்டு பக்கமும் சாயமாக ஒரு பொதுவான நடுநிலையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்தியா, சீனா, ஐக்கிய அரபு இந்த மூணு நாடுகள் தான் என்னால் வந்து எடுத்த வாக்கெடுப்பை வந்து புறக்கணிக்கல. அவங்க நாங்கள் எந்த இதுக்குமே வாக்களிக்கல அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. மேற்கு உலக நாடுகளும் சரி, ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வந்து உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்தாலும் இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு நடுநிலையான நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ நம்ம சப்ளையர்ஸ் எல்லாமே அங்கேருந்து நம்ம அணு ஆயுதங்கள்லாம் வாங்கிட்டு இருக்கிறது ஒரு ரீசன், மெயினாக ரீசனாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இதே மாதிரி முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு கொண்டு சேர்க்குறேன். தேங்க்யூ.